சோ இப்போ நம்ம 8th क्वेश्चन பாக்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் இது வந்து அடிக்கடி நம்ம இன்னர் ஃபங்ஷன் இன்னர் ஃபங்ஷன் அப்படிங்கறது இன்னர் ஃபங்ஷன் அப்படிங்கறப்ப இன்னர் ஃபங்ஷன் தட் மீன்ஸ் பிராக்கெட் அப்படினா என்ன அடைப்புக்குள் அடைப்புக்குள் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சப்போஸ் இப்போ இப்போ சப்போஸ் டேனிக்ஸ் அப்படின்னா டேனிக்ஸ்னுடைய டிஃப்ரென்சேஷன் என்ன சீக்கர் ஸ்கொயர் எக்ஸ் பட் இங்க டேன் எக்ஸ் சுகர்ல நமக்கு வேர் டேர்ம் வந்து சப்போஸ் ஒய்னே இருக்கு இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த நான் எழுதல பட் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இங்க எக்ஸ் இல்லாம வேற ஏதாவது டேர்ம் இருக்கு அப்ப இது வழங்கும் போது நம்ம எழுதுவோம் சீக்கன் ஸ்கொயர் வரி வித்து இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர்னா இது அந்த பிராக்கெட்டுக்குள் இருக்குது அதனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன டிவை பை டிஎஸ் இது நல்ல கவனமா வந்து ஒவ்வொரு தம்பியும் நீ பார்க்கணும் இப்போ இந்த தம்பில் பார்த்தீங்கன்னா இது இன்னர் ஃபங்க்ஷன் இது ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இது வந்து அடைப்புக்குள்ள இருக்குது அதே மாதிரி இது பிராக்கெட்ல இருக்கு சும்மா ஒன்று தமிழ்ல ஒன்று இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதாவது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்து அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்சியேஷன் பண்ணணும் இல்லையா அப்போ டி பை டிஎஸ் ஆஃப் tan x plus y then plus d by dx of tan x minus y equal to d by dx of x direct away answer the law now over and over step of four over the tan the differentiation is secant you want to formula of time you will be correct on it yeah okay secant square bracket and the x plus y கண்டிப்பா என்ன பண்ணணும் இதுக்கு இன்னர் ஃபங்க்ஷன் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் இது என்ன ஃபங்க்ஷன் இது இன்னர் இன்னர்னா என்ன அடைப்புக்குள் அடைப்புக்குள் இருக்கிறத திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்புறம் இதுக்கு என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கு கண்டிப்பாக இந்த பிராக்கெட் இருக்கிறத என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ டி பை டிஎஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன அப்போ என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் இது அப்படியே உள்ள கொண்டு வரும் பிளஸ் டிஒய் பை டிஎஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் தென் பிளஸ் இது என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் அதே மாதிரி இது உள்ள கொண்டு வரும் மைனஸ் டிஒய் பை டிஎஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டிவை பை டிஎஸ் மைனஸ் ஏ வந்தது இங்க பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் இது உள்ள கொண்டு போகிறப்போ ஒரு மைனஸ் இருந்தது இல்லையா ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எந்த டேர்ம் அந்த ரூம் கொண்டு போகணும் இந்த டேர்ம் அந்த ரூம் கொண்டு போகணும் தென் இந்த டேர்ம் அந்த சைடு எடுத்துக்கோ ஸோ ஒன் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் நான் டேக் dy by dx common so secant square x plus y minus secant square
that kind of way equal to this one. X plus y minus equal square x minus y. Yeah. அப்புறம் எங்க கொண்டு வரலாம் அந்த டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம் அந்த டேர்ம் வந்து அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம் therefore divided by dx equal to 1 minus equal square x plus square அது டேர்ம் அப்படியே எழுதும் எழுதிட்டு you bring this to the denominator this one you bring it to the denominator x plus y ரொம்ப ஈஸியான ஒரு டேர்ம் minus சீசன் பெயர் எக்ஸ் மைனஸ் அந்த இன்னர் கம்பன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே இந்த டிஃபரன்சியேஷன் ஈஸியாக இருக்கும் பட் அது புரியல அப்படிங்கிறப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் யூ நீட் அ இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்னர் கம்பன் இன்னர் கம்பன் என்னது இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது அடைப்புக்குள் என்ன இருக்கு அதை பார்த்து அதை என்ன பண்ணுங்க திரும்பவும் அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணணும் எகேன் யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் இதுதான் இந்த சம்னுடைய ஒரு எல்லா சம்முக்கே இதுதான் வந்து முக்கியமாக நோட் பண்ணணும் தேங்க்யூ